சமீப காலமாக உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்ற அடிப்படையில் யதார்த்தமான ஒரு நிலைமையை புரிந்து கொள்ளாமல் சாதாரண மக்களினுடைய வாழ்நிலைகளை பற்றி கவலை கொள்ளாமல் நீர்நிலைகளில் இருந்து குடியிருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஒரு முரட்டுத்தனமான தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதை அமுலாக்குகிறோம் என்ற பெயரில் மாநில அரசாங்கமும் மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர்களும் ஆட்சித் தலைவர்களும் புல்டோசர்களை கொண்டு போய் 60 ஆண்டு காலம் 100 ஆண்டு காலம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களினுடைய வீடுகளை இடிப்பது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை. நீர் ஆதாரங்கள் என்று வருகிற போது அதற்குண்டான பரிசீலனையும் நீண்ட காலம் எந்த பாதிப்பும் இல்லாமல் அந்த மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் வகை மாற்றம் செய்து அந்த இடத்திலே பட்டா கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதுதான் பிரதானமான கோரிக்கை. இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் நம்முடைய சூலூர் தொகுதிக்குள்ளே உட்பட்டது பெருநாய்க்கம்பாளையம் ஒன்றியம் சர்க்கார் சாமக்குளம் ஒன்றியம் மாநகரத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் நீண்ட நெடிய காலமாக தங்கள் வாழ்வாதாரத்தினுடைய அதனுடைய உட்பட்ட செலவு என்ற வகையில் குடிசை போட்டு குடியிருக்கிற மக்களை நகரத்தை அழகுபடுத்துகிறோம் நீர்நிலையிலிருந்து அப்புறப்படுத்துகிறோம் என்ற பெயரை சொல்லி ஏழை எளிய மக்களை இந்த ஊரை விட்டு அப்புறப்படுத்துகின்ற நடவடிக்கையை மார்க்சிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை. உதாரணமாக புளியகுளம் பகுதிக்குள்ளே வாலாங்குளம் பகுதிக்குள்ளே ஒரு அரசு கட்டிடங்கள் அரசனுடைய போக்குவரத்து கழகம் அரசனுடைய மின்சாரத்துறை அலுவலகம் இவை அனைத்தையும் குளத்தை மறைத்து அரசாங்கமே அந்த தவறை செய்து கட்டிவிட்டு ஏழை எளிய மக்களை பார்த்து நீ அப்புறப்படுத்தணும் நீங்கள்லாம் ஊரை விட்டு வெளியே போகணும் இன்னும் சொல்ல போனால் நீதிமன்றம் முரட்டுத்தனமாக மாற்று இடம் கூட கொடுக்க தேவையில்லை என்று முட்டாள்தனமான தீர்ப்பை கொடுக்கிறார்கள். அந்த அடக்குமுறையை மார்க்சிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை. ஏழை எளிய மக்களுக்கான பட்டா கொடுக்க வேண்டும் என்றும் அதே போல அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய இடங்களில் நீண்ட காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை கோயில் நிலங்கள் என்று சொல்லி அவர்களை அப்புறப்படுத்துவதையும் நீண்ட நெடிய காலமாக புத்தகைக்கு எடுத்து அதை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மக்களை அதில் இருந்து அப்புறப்படுத்துவதையும் மார்க்சிஸ்ட் கட்சி ஏற்கலை. மாநில முதலமைச்சரையும் மாநில அரசாங்கத்தையும் நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் இவை அத்தனையும் வரைமுறைப்படுத்தி அந்த மக்களுக்கு அந்த இடத்திலேயே பட்டா கொடுப்பது என்பதும் வீடு கட்டுவதற்கான உதவிகளையும் அரசு செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துகின்றோம். மாறாக இந்த மதவரி அமைப்புகள் கோயிலையே எங்கிட்ட கொடுங்கன்னு கேட்குறான், கோயில் எங்கிட்ட கொடுங்க, கோயில் சொத்துக்களை எங்கிட்ட கொடுங்கன்னு கேட்குறான், திருடி திங்கிறதுக்காக கேட்குறான், ஏராளமான பக்தர்கள் கொடுத்திருக்கிற பணத்தை சூறையாடுவதற்காக கேட்கிறான். அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டிலே அது இருக்க வேண்டும். அறநிலைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் வாழ்கிற மக்களுக்கு அவர்களுக்கு அந்த இடத்திலேயே பட்டா கொடுக்க வேண்டும் என்று கேட்டு மாநிலத்தினுடைய மாநில மாநாட்டினுடைய முடிவின் அடிப்படையிலே தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்களிடத்திலேயும் பெருந்திரள் மனு கொடுக்கின்ற போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பிலே நடத்தி கொண்டிருக்கிறோம்.